செய்தி மற்றும் விளம்பரத்துறை முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்பழுதி திடீரென்று மாரடைப்பால் மரணமடைந்தார். 58 வயதாகும் பரிதி இளம்பழுதி சென்னையில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அதிகாலை 4:30 அளவில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது. அவருக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார் பரிதி இளம்பழுதி. 1984 2011 வரை திமுக சார்பில் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பரிதி இளம்பழுதி. 28 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்த பரிதி இளம்பழுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் துணை பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார். திமுக ஆட்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் பரிதி இளம்பழுதி. 1991 நடந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. அந்த தேர்தலில் 2 பேர் மட்டுமே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவர் திமுக தலைவர் கருணாநிதி, மற்றொருவர் பரிதி இளம்பழுதி என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் கருணாநிதி பரிதி இளம்பழுதியை திமுகவின் இந்திரஜித் என்றும் திமுகவின் அபிமன்யு என்றும் பாராட்டியுள்ளார். 1996 2001 வரை தமிழக சட்டசபை துணை சபாநாயகராகவும் பதவி வகித்துள்ளார் பரிதி இளம்பழுதி. இப்படி இருந்த பரிதி இளம்பழுதி 2013 தனது உயிருக்கு ஆபத்து என்று திமுகவிலிருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பரிதி இளம்பழுதிக்கு அதிமுகவில் மிக உயர்ந்த பதவியை கொடுத்திருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மர்மமாக மரணமடைந்த பிறகு டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் பரிதி இளம்பழுதி. அமமுகவின் அமைப்பு செயலாளர் பொறுப்பை கொடுத்து செயல்பட வைத்தார் டிடிவி தினகரன். இந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 அளவில் திடீரென்று மாரடைப்பால் மரணமடைந்தார் பரிதி இளம்பழுதி. இவரது திடீர் மரணம் தமிழக அரசியல்வாதிகளை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.